அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தில்லஜன் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி. தீபாவளி போனஸ் வழங்கப்படாததை கண்டித்து புதுக்கோட்டையில் லெம்பலகுடி சுங்கச்சாவடி பணியாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதால் வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிக்க ஆள் இல்லாமல் கட்டணம் இல்லாமல் சுங்கச்சாவடி காலியாக காணப்படுகிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாக்கியராஜிடம் கேட்கலாம். பாக்கியராஜ், விவரம். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள லெம்பலக்குடி சுங்கச்சாவடியை செம் கம்பநாத் என்ற நிறுவனம் வந்து ஒப்பந்தம் மேற்கொண்டு 35 பணியாளர்களுடன் செயல்பட்டு வருகிறது. இங்கு பணியாற்றும் தொழிலாளர்கள் வந்து தீபாவளி போனஸாக ஒரு மாதம் வழங்க வேண்டும் என நிர்வாகத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துள்ளனர். ஆனால் நிறுவனம் சார்பில் வந்து சுங்கச்சாவடி நஷ்டத்தை இயங்குவதாகவும் அதனால் போனஸ் வழங்க முடியாது என தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் தீர்வு எட்டப்படாத நிலையில் வந்து நேற்று இரவு 7 மணி முதல் சுங்கச்சாவடி பணியாளர்கள் வந்து உள்ளிருப்பு பாடத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் லெம்பலக்குடி சுங்கச்சாவடி வந்து பாஸ்டேக் கட்டணம் வசூலிக்கப்படாமல் ஓபன் சுங்கச்சாவடியாகவே தொழிலாளர்கள் மாற்றியுள்ளனர். திருச்சி ராமேஸ்வரம் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள இந்த சுங்கச்சாவடியில் வந்து அதிக அளவிலான வாகனங்கள் கட்டணம் செலுத்தாமல் செல்கின்றன. இதுகுறித்து சுங்கச்சாவடி பணியாளர்களிடம் கேட்டபோது லெம்பலக்குடி சுங்கச்சாவடி கடந்த 10 ஆண்டுகளாக செயல்பட்டு வருவதாகவும் இதற்கு முன்பாக நடத்திய நிறுவனங்கள் தங்களுக்கு ஒரு மாத சம்பளத்தை தீபாவளி போனஸாக வழங்கியதாகவும் ஆனால் இந்த நிறுவனம் வந்து தங்களுக்கு போனஸ் வழங்க மறுத்து வருவதாகவும் தெரிவிக்கின்றனர். மேலும் மாவட்டத்தில் உள்ள அனைத்து சுங்கச்சாவடிகளும் வந்து போனஸ் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த சுங்கச்சாவடிகள் மட்டும் போனஸ் வழங்க மறுப்பதாக தெரிவித்தனர். போனஸ் வழங்கப்பட்டால் உணவாத போராட்டத்தில் ஈடுபடும் எனவும் அவங்க வந்து வருத்தம் தெரிவித்தனர். இந்த போராட்டம் நேற்று இரவு 7 மணி முதல் தொடர்ந்து 14 மணி நேரங்களை கடந்து நடைபெற்று வருவதால் சுங்கச்சாவடியில் எந்த கட்டணமும் இல்லாமல் வந்து வாகன ஓட்டிகள் வந்து மகிழ்ச்சியாக பயணம் மேற்கொண்டு வருகிறார்கள் என்று தான் சொல்லணும். விவரங்களுக்கு நன்றி பாக்கியராஜ். ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கு தீபாவளி நேரத்தில் தனியார் ஏஜென்சி வந்து தீபாவளி போனஸை தருவாங்க. ஆனால் தற்போது இந்த நிர்வாகம் ஜெய் காம்நாத் கம்பெனி எங்கள் ஊழியர்களுக்கு தீபாவளி போனஸை தர மறுக்கிறது. முறையாக நாங்கள் காவல்துறையில் கொடுத்துருக்குள்ளோம், புகார் கொடுத்துருக்கிறோம். அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்துக்கு நிர்வாகம் தான் வரவில்லை. அதனால் நாங்கள் நேற்று இரவு 7 மணியிலிருந்து உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி கொண்டு குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக தில்லஜன் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் டிநகர் மற்றும் பாடி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.